ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقيل يا أرض ابلعي ماءك ويا سماء أقلعي وغيض الماء وقضي الأمر واستوت على الجودي وقيل بعدا للقوم الظالمين ونادى نوح ربه فقال رب إن ابني من أهلي وإن وعدك الحق وأنت أحكم الحاكمين قال يا نوح إنه ليس من أهلك إنه عمل غير صالح فلا تسألني ما ليس لك به علم إني أعظك أن تكون من الجاهلين قال رب إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم وإلا تغفر لي وترحمني أكن من الخاسرين صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 689வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 43 வசனங்கள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இதற்கு முந்தைய ஆயத்துகளிலே சொல்லப்பட்டன. அவர்களுடைய சமுதாயத்தினர் ஈமான் கொள்ள மறுத்ததின் காரணமாக 950 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்க நாடினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கப்பல் செய்ய சொன்னான். அல்லாஹு தஆலாவுடைய நேரடி பார்வையில் அந்த கப்பல் செய்யப்பட்டது. தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்த அந்த கப்பல் உலகம் முழுவதும் சுற்றி வந்தது என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுகின்றார்கள். அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஏற்பட்டதா அல்லது உலகம் முழுவதும் அந்த வெள்ளம் நிறைந்திருந்ததா என்பது பற்றி உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் சொல்லுகின்றார்கள், ஹிராக்கினுடைய அந்த பகுதியிலே வாழ்ந்திருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பகுதியில் மட்டும் அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்தது என்பதாக சிலர் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து முடிவு உலகம் முழுவதுமே அந்த வெள்ளம் பறந்திருந்தது என்பதாக. அதனால்தான் காபாவும் அந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவில் இருந்த அந்த கருப்பு கல்லை ஹஜ்ரத் அஸ்வதை எடுத்து கொண்டு போய் அருகில் இருந்த அபு குபைஸ் என்ற ஒரு மறையினுடைய பொதும்பிலே வைத்து அதனை பாதுகாத்து வைத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெள்ளப்பிரளயத்துக்கு பின்னால் காபா அழிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய அடிச்சுவடு மட்டும் இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் காபாவை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அபு குபைஸ் மலையினுடைய அந்த பொதும்பிலே இருந்த அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அங்கே வைக்கச் செய்தார்கள் என்பதும் வரலாறு. ஆக உலகம் முழுவதுமே அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்தது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இதுபோன்று பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வெள்ளம் சூழ்ந்திருந்த அந்த நிலை உலகம் முழுவதுமே வெள்ளமயமாக இருந்தது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய குதிரத்தையும் அவனுடைய அறிவையும் அவனுடைய ஆற்றலையும் எடுத்துக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். ஒரே ஒரு கப்பல் மட்டும் 80 நபர்களை தாங்கிக் கொண்டு கப்பல் வலம் வந்து கொண்டிருந்தது.
அது குறிப்பாக காபா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மேலே அந்த வெள்ளத்திலே வந்த பொழுது அது 7 முறை சுற்றியது என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சரியான அறிவிப்பின் மூலமாக. ஆக அந்த கப்பலில் இருந்தவர்கள் அனைவருமே காபாவை தவாவும் செய்தார்கள், அந்த நீரிலே மிதந்து கொண்டு கப்பலில் இருந்து கொண்டு என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே ஞானவான்கள் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றான், லா ஆசிமல் யோமம் இன்னமர் இல்லாஹ் இல்லாமர் ரஹிம். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர அல்லாஹுடைய இந்த தண்டனையை விட்டும் காப்பாற்றக்கூடியவர் வேறு எவரும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றான். இந்த கப்பல் இருக்கின்றதே அது ஷரியாத்துக்கு ஒப்பானது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் ஷரியாத்துக்கு ஒப்பானது. எவர் ஷரியாத் என்ற அந்த கப்பலிலே எவரவரெல்லாம் ஏறிக்கொள்ளுகின்றாரோ, ஈமான் கொண்டு அதிலே ஏறிக்கொள்ளுகின்றாரோ, அவரெல்லாம் இந்த கடல் அலைகளை விட்டும் கடலுடைய அழிவை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார். கடல் என்பது உலகத்தினுடைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஃபசாதுகள், தீமைகள், பாவங்கள், இவை அனைத்தை விட்டும் ஒருவர் காப்பாற்றப்படுவதற்கு ஷரியாத் என்ற கப்பலிலே அவர் ஏறிக்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். உலகத்தினுடைய அந்த ஃபித்னா, குழப்பங்கள், ஃபசாதுகள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால், மலையை போன்று அலையடிக்கக்கூடிய தன்மை உடையதாக அது இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பெரும் பெரும் மலைகளை போன்று ஃபித்னாக்கள் வரக்கூடிய காலத்திலே என்று ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று மலைகளை போன்று, பெரும் அலைகளை போன்று ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் குழப்பங்களும் பாவங்களும் மலிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஷரியாத் என்ற கப்பல் அவனுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் ஆதாரமாக இருந்ததை போன்று என்பதாக குறிப்பிடுகின்றார். எவரெல்லாம் எனக்கு இந்த ஷரியத்துடைய கப்பல் தேவையில்லை, நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் சமாளித்துக் கொள்ளுவேன், நான் இந்த தீமைகளை விட்டும் தப்பித்துக் கொள்வேன் என்பதாக சொன்னால் அந்த மனிதன் கண்ணானை போன்று அழிக்கப்படக்கூடியவன் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். முன்னால் சென்ற வாரம் அந்த ஆயத்து சொல்லப்பட்டது. அவன் தனித்தவனாக தனித்த ஒரு இடத்திலே நின்றான் கண்ணான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யாபுனையர்க்கம்மானா, என் அருமை மகனே, நீ என்னுடன் இந்த கப்பலிலே எங்களுடன் கப்பலிலே ஏறிக்கொள்வாயாக என்பதாக சொன்னார்கள். அவன் சொன்னான், சஆவி இலா ஜபலின் இலா இலா ஜபலின் யாஸ்மினி மினல் மா, இந்த நீரை விட்டும் வெள்ளத்தை விட்டும் என்னை காப்பாற்றும்படியான ஒரு மலையின் பக்கம் நான் ஏறிக்கொள்ளுவேன், ஒதுங்கிக் கொள்ளுவேன் என்பதாகவும் சொன்னான். அந்த கண்ணான் மனிதனுடைய நஃப்ஸை போன்றவன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் மனிதனுடைய கல்வை போன்றது. கல்வு எப்பொழுதுமே நல்வழி காட்டும், நேர்வழி காட்டும், நேர்வழியின் பக்கம் போகச் சொல்லும், தவறான வழியை விட்டும் விலக்கும் மனிதனை. நஃப்ஸ் என்பது எப்பொழுதுமே தீமையை சொல்லிக் கொண்டு இருக்கும், தவறான வழியை காட்டும், தவறான வழியின் பக்கம் போகச் சொல்லி அது தூண்டிவிடும். கண்ணான் என்பவன் நஃப்ஸை போன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் கல்பை போன்று, அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்பை போன்று. இதுபோன்று அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு அற்புதமாக கப்பலை தயார் செய்து தந்திருக்கின்றார்கள். அதுதான் ஷரியாத் என்பது. ஷரியாத் என்பது என்ன என்பது பற்றி நிறைய விளக்கப்பட்டு இருக்கின்றது. வெறுமனே குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள், அதற்கு செயல்பாடு தந்த, உருவம் தந்த கணியத்திற்குரிய சஹாபாக்கள், இவை எல்லாவற்றையும் வைத்து ஃபிக்ஹ் என்ற சட்டங்களை தொகுத்து தந்து ஷரியாத்தை முழுமைப்படுத்திய இமாம்கள், இவை எல்லாம் சேர்ந்தது தான் ஷரியாத் என்பதாக சொல்லப்படும். யார் இந்த கப்பலை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்றாரோ அவர் காப்பாற்றப்படுவார் உலகத்தினுடைய ஃபித்னா என்ற அலைகளை விட்டும். கண்ணானை போன்று எனக்கு அறிவு இருக்கின்றது, பலம் இருக்கின்றது, நான் சமாளித்துக் கொள்ளுவேன், ஒரு பெரிய மலை எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது, அதிலே நான் ஒதுங்கிக் கொள்ளுவேன், மலையை போன்று மனிதர்கள் இருக்கின்றார்கள், அல்லது மலையை போன்று எனக்கு செல்வங்கள் இருக்கின்றன என்பதாக ஒருவர் நினைத்தால்
அவர் அழிக்கப்படுவார் என்பதும் இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது என்று சூஃபியாக்கள் சில கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்டவர் வகான மினல் முஹ்ரகீன் என்று கண்ணானை பற்றி அல்லாஹாலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு இலக்கானவராக ஆகிவிடுவார். அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களிலே உள்ளவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லுகின்றானே, அது மாதிரி ஆகிவிடுவார். அடுத்து அல்லாஹாலா சொல்லுகின்றான், வகீல சொல்லப்பட்டது, அல்லாஹாலா சொன்னான், கட்டளையிட்டான் மலக்குகளின் மூலமாக அல்லது நேரடியாக. யா அர்து, ஏ பூமியே, இப்லாஇ மா அக்கி, உன்னுடைய தண்ணீரை குறைத்துக்கொள், உன்னுடைய நீரை குறைத்துக் கொள்வாயாக. வயா சமாவ், வானமே, அகிலி, நீ நிறுத்தி கொள்வாயாக. வகீதல் மா, தண்ணீர் குறைக்கப்பட்டது. வகுவையல் அம்ரு, தண்டனை முடிவு செய்யப்பட்டது என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். வானத்திலிருந்து நீர் பொழிந்தது, பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்தது, அது அப்படியே பொழிந்து கொண்டே இருந்தது, பொங்கிக் கொண்டே இருந்தது, கப்பலும் போய்கொண்டே இருந்தது, எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹாலா எவ்வளவு நாள் இது பெய்தது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. பெரும்பாலான ரோமாக்களுடைய கருத்துப்படி 40 நாள்கள், 40 நாள்கள் தொடர்ந்து அந்த மழை பெய்து கொண்டே இருந்தது, பூமியிலிருந்து ஊற்று பொங்கி வந்து கொண்டே இருந்தது. இப்போ எங்கு பார்த்தாலும் வெள்ளமயமாக இருந்தது, அந்த ஒரே ஒரு கப்பலை தவிர பூரா வெள்ளமாக இருந்தது. அல்லாஹாலா அதை முடிவுக்கு கொண்டு வந்தான், அப்பொழுதுதான் இந்த செய்தியை சொன்னான். பூமியை பார்த்து அல்லாஹாலா சொல்லுகின்றான், உன்னுடைய தண்ணீரை நீ குறைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா, நீ வெளியே விடாதே, அதை அப்படியே நிறுத்திக்கொள். வானமே, நீயும் உன்னுடைய தண்ணீரை நிறுத்திக்கொள் என்று அல்லாஹாலா கட்டளையிட்டான். அந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டது, குறைக்கப்பட்டது. தண்ணீர் குறைந்தவுடனே தரை தெரிந்தது. அங்கே பார்த்தால் அனைவரும் அழிக்கப்பட்டிருந்தார்கள். குலியல் அம்ரு, விஷயம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, அது தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போ அந்த கப்பல் எங்கே போச்சு? கப்பல் தண்ணீரிலே மிதந்து ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் ஒதுங்கியது, ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் ஒதுங்கியது. அதே ஈராக்குடைய, அவர்கள் தங்கியிருந்த ஈராக்குடைய மோசல் என்ற ஒரு பகுதி, ஈராக்கினுடைய ஒரு பகுதி, அதில் ஒரு அடர்ந்த, அதாவது தொடராக இருக்கக்கூடிய மலை தொடர், அதிலே ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் அந்த கப்பல் போய் தங்கியது. தண்ணீர் வடிந்த நேரத்தில் அந்த கப்பல் அங்கே இருந்தது என்று பொருள். அந்த மலைக்கு பேர் ஜூதி என்பதாக சொல்லப்படுகின்றது. வஸ்தவச் அலல் ஜூதியே, ஜூதி என்ற மலையின் மீது அது நின்றது, ஒதுங்கியது, கரை ஒதுங்கியது என்பதாக பொருள். அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது, மலையினுடைய அடிவாரத்தில் அது தங்கியது. வகீல போதல் லில் கோமில் லாலிமீன், சொல்லப்பட்டது அநியாயக்கார கூட்டத்தினருக்கு அழிவு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டது. அநியாயக்காரர்களான அந்த கூட்டத்திற்கு அழிவு ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்பட்டது. சரி, இப்போ அந்த கப்பல் அந்த தண்ணீரில் மிதந்து சென்ற கால அளவு 6 மாதங்கள் என்பதாக, மழை பொழிந்தது, தண்ணீர் வந்தது 40 நாள்கள், அந்த கப்பல் மிதந்து சென்றது 6 மாதங்களாக அந்த கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. 6 மாதத்திற்கு பின்னால்தான் அந்த தண்ணீர் வடிந்து கப்பல் ஜூதி என்ற மலையின் பக்கம் ஒதுங்கியது என்பதாக பொருளாகும். ரஜப் மாதம் பிறை 10 அன்று அந்த தண்டனை வெளியாக ஆரம்பித்தது, அதாவது வானிலிருந்து நீர், பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்தது. முஹர்ரம் மாதம் 10வது நாள் தண்ணீர் பூராவும் வடிந்து கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கியது. இது 6 மாதம். அதனால்தான் முஹர்ரம் மாதம் 10வது நாள் மனிதர்களை அல்லாஹாலா காப்பாற்றிய நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பலை அவற்றிலிருந்த மனிதர்களை காப்பாற்றிய, மூமின்களை காப்பாற்றிய நாள். இதே போன்று முஹர்ரம் 10வது நாள் என்று பல நிகழ்ச்சிகள் சொல்லப்படும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் அதே மாதிரி தான், அவர்கள் வெளியாக்கப்பட்டதும் வானிலிருந்து அதே மாதிரி 10வது நாள் என்றெல்லாம் பல கருத்துக்கள் சொல்லப்படும். குறிப்பாக இந்த சம்பவம், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். காரணம் கேட்ட பொழுது, ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து எங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹாலா இந்த நாளில் தான் காப்பாற்றினான், ஃபிரௌனை செங்கடலிலே மூழ்கடித்தான்.
அந்த நன்றியை நினைவு கூர்ந்து நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை காப்பாற்றப்பட்டதையும் நினைவு கூர்ந்து நீங்கள் நோன்பு வைப்பதை விட நாங்கள் தான் அதற்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள் என்பதாக சொல்லி தாங்களும் நோன்பு வைத்தார்கள், சஹாபாக்களை நோன்பு வைக்க சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த ஜூதி என்ற மலை அந்த கப்பல் ஒதுங்குவதற்கு இடமாக அல்லாஹத்தால் ஆக்கி தந்தது, இந்த ஜூதி என்ற மலை தன்னை தாழ்மையாக ஆக்கி கொண்டது என்பதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது. அல்லாஹால பொதுவாக மலைகளுக்கு ஒரு அறிவிப்பு செய்தான். கப்பல் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு செய்தான், மலைகளே உங்களில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் பக்கம் என்னுடைய ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுற்றி வரக்கூடிய அந்த கப்பல் ஒதுங்கப் போகின்றது என்பதாக. ஒவ்வொரு மலையும் பெருமையாக நினைத்தது, நான் உயரமான மலை, நான் அகலமான மலை, நான் அற்புதமான மலை, என் பக்கம்தான் அந்த கப்பல் ஒதுங்கும், நபி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கப்பல் என்பதாக நினைத்தது, பெருமை பேசிக்கொண்டது, சொன்னது. ஆனால் ஜூதி என்ற இந்த மலை, நான் ஒரு சிறிய மலை, என் பக்கம் அந்த கப்பல் ஒதுங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று தன்னை தாழ்த்தி கொண்டது. அந்த தவாசு என்று சொல்லப்படக்கூடிய தாழ்மையின் காரணமாக, பணிவின் காரணமாக அந்த மலையின் பக்கம் அல்லாஹ்தான் அந்த கப்பலை ஒதுங்க செய்தான் என்பதாகவும் ஒரு வரலாறு, ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. பொதுவான சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தவாதா ரஃபஅஹுல்லாஹ், எவர் பணிகின்றாரோ அவரை அல்லாஹ்தாலா உயர்த்துவான். பணிவு என்பது மனதில் இருக்க வேண்டியது. மனம் பணிவுடையதாக இருந்தால் அல்லாஹ்தாலா அவர்களை, அந்த மனிதரை உயர்த்த செய்வான், உலகத்திலே உயர்வான வாழ்க்கையை தருவான், ஆகிரத்திலும் உயர்வான நிலையை தருவான் என்பதாக பொருளாகும். சரி, அதற்கு ஒரு உதாரணமாகவும் இது சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்தாலா இந்த அநியாயக்காரர் கூட்டத்திற்கு அழிவு வந்துவிட்டது, அழிவு முடிவாகிவிட்டது என்பதையும் வகையில் மோதல்லில் கோமில் லாலிமீன் என்ற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். அடுத்து அல்லாஹால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லுகின்றான். ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே இருந்த நேரத்திலே எல்லோரும் தண்ணீர் உயர்ந்தது, அந்த மலைக்கு மேலே வந்தது, அந்த மகனும் அழிந்து விட்டான். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்டார்கள், ரப்பை அழைத்து சொன்னார்கள், ரப்பி இன்னபுனி மின் நஹ்லி, என்னுடைய ரப்பே, என்னுடைய இந்த மகன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருக்கின்றான், வைன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, சத்தியமானது, அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் மிக சிறந்த தீர்ப்பளிப்பவனாக, பெரும் ஹாக்கிமாக, நீதிபதியாக இருக்கின்றாய், நீதியாளர்களிலெல்லாம் மிக பெரும் நீதி வழங்கக்கூடியவனாக நீ இருக்கின்றாய் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே ஒரு முறையீட்டை செய்கின்றார்கள். அதாவது ஆரம்பத்திலே அல்லாஹ்தாலா சொல்லியிருந்தான், உம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன், உம்முடைய குடும்பத்தினரை இதை விட்டு இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவேன் என்பதாக அல்லாஹ்தாலா சொல்லியிருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த மகனும் கண்ணான் என்ற அந்த மகனும் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் தானே, அவன் ஏன் அழிக்கப்பட்டான் என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்தது மட்டுமல்லாமல், என்னுடைய ஒரு மகன் அழிக்கப்பட்டு விட்டானே என்று ஒரு கவலையும் இருந்தது. அதை அல்லாஹாலிடத்தில் கேட்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்தில், ரப்பி இன்னபுனி மின் நஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் தானே, உன்னுடைய வாக்கோ உண்மையானது, சத்தியமானது, காப்பாற்றுவதாக சொன்னாய், ஆனால் இப்பொழுது அழிக்கப்பட்டு விட்டானே, இருந்தாலும் நீ எதை தீர்ப்பு செய்கின்றாயோ அந்த தீர்ப்பு தான் சரியானது, வாந்த அஹ்கம், ரொம்ப பெரிய நீதிபதி, நீ செய்கின்ற அந்த தீர்ப்பு அணுவளவும் அநியாயம் உள்ளதாக அது இருக்காது. இன்ன ரப்பக லைஸ பில்லாமில் அமீன் என்றெல்லாம் தல சொல்லுகிறான். அணுவளவும் தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஆனால் அந்த அஹ்கம், மிகப்பெரிய தீர்ப்பாளன், எந்த விதமான ஒரு அணுவளவும் கூட நியாயத்துக்கு மாற்றமாக இருக்காது. எத்தனையோ தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கின்றார்கள், ஹாக்கிமீன்கள் இருக்கின்றார்கள், அவர்களில் எல்லோரிலும் நீ சிறந்த தீர்ப்பாளன், அதை நான் நம்பியிருக்கின்றேன், ஆனாலும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இதை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்ற கருத்திலே கேட்கின்றார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்தாலாவின் குற்றம் சொல்லவில்லை, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாக சொன்னாயே, என்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒரு மகன் இறந்து விட்டான், அழிக்கப்பட்டு விட்டானே,
என்று குற்றம் சுமத்தவில்லை. அவன் ஏன் அழிக்கப்பட்டான் தெரியவில்லையே என்று அவர்கள் கவலை கொண்டார்கள். அவன் அழிக்கப்பட்டது நியாயம்தான் என்பதையும் நம்பினார்கள். ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். எப்படி வேறொரு இடத்திலே சொல்லுகின்றார்களோ, முதல் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது சூரே பக்ராவிலே, நீ எப்படி இறந்தவர்களை எப்படி எழுப்புகின்றாய் எனக்கு கொஞ்சம் காட்டிக்கொடே கொடேன் என்பதாக சொன்னார்கள். ரப்பி அரினி கைப தொகையில் மௌத்தா, இறந்தவர்களை நீ எப்படி எழுப்ப போகிறாய் என்பதை எனக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுப்பாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹாலா கேட்டான், அவலம் தூமின், நீ நம்பவில்லையா நான் இறந்தவர்கள் எல்லாம் எழுப்புவேன்னு உனக்கு தெரியாத நம்பலையா நீ அப்படின்னு கேட்டான். பலா, நிச்சயமாக நான் நம்பி இருக்கின்றேன், இருந்தாலும் ஒலாக்கில் யத்மா இன்ன கல்வி, என்னுடைய கல்வியில் ஒரு நிம்மதி ஏற்படுவதற்காக வேண்டி, ஒரு உறுதி ஏற்படுவதற்காக வேண்டி. அப்படின்னா முதல்ல உறுதி இல்லை அப்படிங்கிற அர்த்தமும் அல்ல, உன்னால் அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும். உறுதி இருந்தது, இருந்தாலும் அதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டதெல்லாம் அதுபோன்று இங்கே கேட்கின்றார்கள். உன்னுடைய வாதா ஹக்கு உண்மையானது, என்னுடைய மகனோ என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், ஆனாலும் அழிக்கப்பட்டு விட்டான், எப்படி இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹால சொன்னான், கால யா நூஹ், நூஹே இன்னஹு லைஸ மின் நஹலிக், நிச்சயமாக அந்த கண்ணான் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்லன், குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல. நீ குடும்பத்தை தானே காப்பாத்தேன்னு சொன்ன, குடும்பத்தை காப்பாற்றியாச்சு, அவன் உன் குடும்பத்தைச் சார்ந்தவன் அல்லன். ஏன் கேட்டால் அது காரணம் சொல்றான் அல்லாஹ்வுத்தால, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவனுடைய செயல் நல்லதாக இல்லை, கெட்ட செயல் உடையவனாக இருந்தான். கைரு சாலிஹின், நல்ல செயல்கள், நல்ல செயல்கள் உடையவனாக அவன் இல்லை, அதனால் அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனும் அல்ல என்பதாக சொன்னான். அல்லாஹ்வுத்தால சொல்லுவது, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் அது ஈமானுடைய தொடர்பை தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க முடியும். ஒரு மூமினான மனிதனுடைய குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று ஒரு மூமினான மனிதர் ஒரு மனிதரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாசத்திற்குரியவராக அல்லது வேறு விதமான சிறப்புக்குரியவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஈமானின் மூலமாக தொடர்பு இருக்க வேண்டும் என்பதாக இங்கே விளக்கப்படுகின்றோம். ஈமான் இல்லாவிட்டால் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவராக ஆக்கப்பட மாட்டார். இப்போ கண்ணான் என்ற அந்த மகன் உன்னுடைய குடும்பத்தைச் சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹால தெளிவாக லைசமின் நகலிக்க, அவன் உன்னுடைய குடும்பத்தைச் சார்ந்தவன் அல்ல. ஏனென்றால் அவன் சாலிஹான அமல் இல்லை, அவனிடத்தில் நல்ல செயல் இல்லை. நல்ல செயல் இல்லைன்னு சொன்னால் ஈமானும் கொள்ளவில்லை, நல்ல செயலும் இல்லை என்பதாக அதற்கு விளக்கமாகும். ஏன்னா ஈமான் இருந்துச்சு நல்ல செயல் செய்யலை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஈமானும் இல்லை, நம்பிக்கையும் கொள்ளவில்லை. அல்லாவை பற்றி, என்னை பற்றி, உங்களை பற்றி எந்த நம்பிக்கையும் கொள்ளவில்லை. அதே போன்ற செயல்களும் நல்ல செயல்கள் அல்ல. அதனால் அதே போன்று அவருடைய மனைவி இருந்தார், அவரும் காஃபிராக இருந்தார் என்று அல்லாஹாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான். அந்த பெண்ணும் அந்த மனைவியும் காஃபிராக இருந்தாள், அது ஈமான் கொள்ளவில்லை, நல்ல செயல் இல்லை. அப்போ அந்த மனைவியும் சேர்ந்து தான் அங்கே அழிக்கப்பட்டார் என்பதும் வரலார். அதனால் அல்லாஹாலா ஈமானுடன் யாருக்கு, ஈமானுடைய தொடர்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர் தான் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக சொல்லப்படும். அதனால மூமின்கள் எல்லாம் அல்லாஹாலா சொல், இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார். மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னால், ஈமான் யார் யார் இடத்தில் இருக்குதோ அவர்களெல்லாம் சகோதரர்கள். இங்கே இந்த ரிஷ்டாதாரி என்று சொல்லப்படக்கூடிய உறவு முறையெல்லாம் தேவையில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சா தாப்பனார் தாயார் என்ற உறவு முறைகள் எல்லாம் தேவையில்லை. உறவு முறைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்தன்மை இருக்குதே, அதை விட சகோதரத்துவம் இருக்கின்றதே, அதை விட ஈமானின் மூலமாக ஏற்படக்கூடிய சகோதரத்துவம் தான் உயர்ந்தது சிறந்தது என்பதையும் அல்லாஹாலா இன்னமல் மூமினூன இஹ்வா என்ற வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் ஒரு குடும்பத்திலே ஈமான் இல்லாத ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருடைய மக்களிலே ஒருவர் ஈமான் இல்லாமல் இருக்கின்றார், குடும்பத்திலே தந்தை இருக்கின்றார், மக்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் ஈமானை விட்டு வெளியே போய்விடுகின்றார், ஈமான் இல்லாமல் ஆகிவிடுகின்றார், முர்த்தத்தாக ஆகிவிடுகின்றார், மதம் மாறிவிடுகின்றார் என்று இருந்தால் இவருடைய சொத்திலே அவருக்கு பங்கு கிடைக்காது, அவருடைய சொத்தில் இவருக்கு பங்கு கிடைக்காது இல்லையா. சட்டம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது, சொத்தில் பங்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
யார் சொத்துக்கு உரியவராக இருக்கின்றாரோ அவரும் சொத்தை பெறக்கூடியவரும் ஈமானிலே தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவருடைய சொத்து அவருக்கு, அவருடைய சொத்து இவருக்கு கிடைக்காது என்று சட்டம் சொல்லவும். ஏனென்றால் ஈமான் இழந்து விட்டால், ஈமான் இல்லாமல் விட்டால் அவரும் இவரும் வேறு வேறு மதுகபை சார்ந்தவர், மார்க்கத்தை சார்ந்தவர். அதனால இவருடைய பொருளில் அவருடைய பொருளே. அதே மாதிரி இந்த குடும்பத்திலே அவர் பெண் எடுக்க முடியாது, திருமணம் செய்து கொள்ள முடியாது, அவருடைய குடும்பத்திலே இவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது, சம்பந்தம் செய்து கொள்ள முடியாது, அந்த தொடர்பெல்லாம் விட்டு போகணும். இங்கே அல்லாஹால் லைசமின் நகலிக்க இன்னகு லைசமின் நகலிக்க என்ற வாசகத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரியப்படுத்துகின்றான் என்பதாக கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலத்தில் இப்படி கேட்டார்களே, ரப்பி இன்னபனி மின் நகலி வ இன்ன வாதக்கல் ஹக்குவான் என்று கேட்டார்களே, இது ஒரு நபி இப்படி கேட்கலாமா? அதுக்கு முன்னால் சில விளக்கம் சொல்லிட்டோம், கேட்கலாமா அப்படின்னு சில கேள்விகளை கேட்டு நிறைய பதில் சொல்லுகின்றார்கள் உலமாக்கள், முஃபஸிர்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். அதில் ஒரு கருத்து இதுதான், அதாவது அவன் உண்மையிலேயே ஈமான் உள்ளவனா இல்லையா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, அதனால் கேட்டுட்டாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான், ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம் என்று எச்சரிக்கை செய்கின்றான். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபாக்க செய்தார்கள், மன்னிப்பு தேடினார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நான் சொன்னது கேட்டது தவறு என்பதாக ஒப்புக்கொண்டார்கள் என்பதாக. இன்னொரு கருத்து, இந்த கண்ணான் என்ற இந்த மகன், எல்லா மக்கள் பொதுவாக அந்த 80 பேர் கப்பலில் இருந்தாங்களே இல்லையா, 80 பேர், 40 பேர், 20 பேர் என பல கருத்துக்கள் இருக்கின்றன, அதிகபட்சமாக 80 பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 80 நபர்களிலே அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட 60-70 பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர்கள் தான். ஏன்னா அவருடைய மூன்று மகன்கள் அங்கே இருந்தார்கள், மூன்று மகன்களுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு பேரன் பேத்திகள் எல்லாம் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மகனுடைய குடும்பத்தினர் இவர்கள் எல்லாம் எல்லாரையும் சேர்த்து மொத்தம் 60-70 பேர் வரும். 80 பேர் என்று வைத்துக் கொண்டாலும் கூட முக்கால் வாசி ஜனங்கள் மக்கள் அதில் அந்த ஈமான் கொண்டவர்களே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருந்தார்கள். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு மகன் போனதுக்கு கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலேயே தெரியாது என்பதாக ஒரு பொருள். இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு லைசமின் நகலிக்கா இன்னும் லைசமின் நகலிக்கா என்று சொன்ன கருத்து என்னவென்று சொன்ன வாசகத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அவன் அந்த காபிரான மனைவி இருந்தாலே அவளும் அழிக்கப்பட்டாள், அந்த மனைவிக்கு பிறந்தவன் அந்த மகன் கண்ணான் என்பவன், அதனால் அவனும் காபிரருடைய கூட்டத்திலேயே சேர்ந்திருந்தான் என்பதாக பொருளாகும். அல்லது இன்னொரு கருத்து, மூன்றாவது ஒரு கருத்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு இன்னொரு கணவன் திருமணம் செய்யப்பட்டிருந்தார் முதலாவதாக, அந்த கணவனுக்கு பிறந்தவர் இந்த கண்ணான் என்பவர், அதனால் அவன் காபிராகவே இருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கருத்து, இந்த காபிராக இருந்தாலே இந்த மனைவி இவள் விபச்சாரத்தின் மூலமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்பதாக நான்காவது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவன் காபிராகவே ஆனான், அழிக்கப்பட்டான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். சரி, இங்கே அழிக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லும் பொழுது, ஈமானுடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் அவனுடைய நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை விளக்குவதற்காகவும் அல்லாஹாலா இதனை குறிப்பிடுகின்றான். இப்பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தினர்களை கவனிக்க வேண்டும். இங்கே அந்த கருத்துக்களை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகின்றார்கள். நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மக்கள், மனைவி, மக்கள், குழந்தைகள், இவர்கள் எல்லாம் ஈமான் உள்ளவர்களாக அவர்களை வாழ வைப்பதற்கு, அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் நிலை என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஈமான் இருக்கின்றதா, ஈமானோடு நம்முடைய குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தை விட்டே அவர்கள் சென்று விட்டவர்கள் என்பதாக பொருளாகும். நமக்கு தெரியாமலேயே அவர்கள் ஈமானை விட்டு போய்விடுகின்றார்கள், நம்முடைய குடும்பத்தை விட்டும் போய்விடுகின்றார்கள். நம்முடைய மகன் என்னுடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதி இல்லாதவராக அந்த மனிதர் ஆக்கப்பட்டு விடுகின்றான், மகள் ஆக்கப்பட்டு விடுகின்றாள் என்பதெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். நிறைய கருத்துக்களை எழுதுகின்றார்கள். சுருக்கமாக இதை நாம் விளங்க வேண்டும். நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், இவர்கள் எல்லாம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஈமானுடனே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா, ஈமானுடைய தன்மை எந்த அளவுக்கு அவரிடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்குறோம், பல்வேறு விதமான தீய சக்திகள், தீய கொள்கைகள், தவறான கொள்கைகள்,
அதிலே போய் அகப்பட்டு கொண்டு ஈமானை இழந்து விடக்கூடிய பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு ஆலிம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். ஒரு பெண், முஸ்லீமான ஒரு பெண், காபிரான ஒருவனோட ஓடி போயிட்டான். அங்கே போய் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு அங்கேயே இருந்தான். பிறகு சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. தாய் தாப்பன்னு சேர்ந்து போய் நான் பாசம் இருக்கா இல்லையா கூப்பிட்டு வந்தாங்க. சரி, வீட்டுக்கு வந்தால் அந்த கணவனோடு தான் இருக்கிறாள், அந்த காபிரான கணவனோடு இருக்கிறாள். வீட்டுக்கு வர்ற நேரத்தில் குர்ஆன் ஓதுவாள் அந்த பெண்ணு, தொழவும் செய்வாள். பிறகு அங்கே போயிடுவாள். அங்கே போனால் அங்கே உள்ள வழக்கப்படி அங்கே இருந்து கொள்வாள். காஃபிரான மனிதர்களோடு இருக்கும்போது, கணவனோடு இருக்கும்போது காஃபிரான பெண்ணை போன்றவே இருந்து கொள்வார். இங்கே வரும்போது முஸ்லீமான பெண்ணாகவே இருக்கிறான். இப்போ திடீர்னு இன்றைக்கி காலையில் மௌத்தா போயிட்டான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக ஹாஸ்பிட்டல் மௌத்தா போயிட்டான். இப்போ எப்படி ஜனாதா தொழு வைக்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்ன ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பாக்கியாத்துக்கு, பெங்களூருக்கு, மற்ற மதரசாக்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொன்னாங்க. கடைசியில் அதாவது அந்த பெண் அந்த வீட்டிலேயே போய் அங்கேயே இருந்து இறந்திருந்தால் காஃபிர் அப்படின்னா முடிவு பண்ணிடலாம். இங்கே வர்றா தொழுகிறா, அப்போ தொழுகும்போது கலிமா சொல்லியிருப்பா, சொல்லும்போது இஸ்லாத்தை வந்து புதுப்பித்து தஜ்தீதுல் ஈமான் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்போ திரும்ப முஸ்லீம் ஆகிடுறா, திரும்ப அங்கே போகிறா, திரும்ப காஃபிர் ஆகிடுறா, திரும்ப இங்கே வர்றா, இங்கே வந்தால் கலிமாவெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்படிங்கிறத வச்சு அந்த பெண் வந்து இங்கே இறந்திருந்தால் பரவாயில்ல, அங்கே போய் இறந்ததுனால் அங்கே இருக்கக்கூடிய நிலையிலேயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கேயே இறந்துருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமாக இருக்குதுன்னு உலமாக்கள் மற்ற முஃப்திகள் சொன்னார்கள். அந்த பெண் இங்கே வர்றா, தொழுகிறா, கலிமா சொல்கிறா, எல்லாம் செய்கிறா, தொழுகிறா, குர்ஆன் ஓதுறா, எல்லாம் செய்கிறா. அதனால் முஸ்லீம் தான் நம்ம தீர்ப்பு செய்யணும், முஸ்லீம் என்று தான் தீர்ப்பு செய்யணும். பிறகு அங்கே போய் காஃபிரார் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறா, அது மாதிரி செய்கிறா, அங்கே உள்ள நடவடிக்கை அப்படி ஈடுபடுகிறா அப்படின்னு சொன்னால் பாவம் செய்கிறாள் அப்படின்னு இருக்கு. காஃபிரா போயிடல அவர், ஏன்னா இங்கே வரும்போது முஸ்லீமாக இருக்கிறா, ஈமானுடைய தன்மைகள்லாம் அவள்கிட்ட இருக்குது. அங்கே போகும்போது பாவங்கள் செய்கிறான். அந்த மனிதனோட அந்த காஃபிரான இருக்கக்கூடிய நேரத்தில் ஜினா செய்கின்றாள், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதாக பொருளாகும். ஒரு முஸ்லீமான பெண், ஒரு முஸ்லீமான ஆண் விபச்சாரம் செய்தால் அவனை காஃபிர்னு சொல்ல மாட்டோம். விபச்சாரம் செய்கின்ற நிலையில் இறந்து போயிட்டாங்கன்னா ஜனதா தொழுவோம், கபிரிஸ்தானில் தான் அடக்குவோம், அதான் சட்டம். அதனால் அந்த பெண்ணும் அப்படி முஸ்லீம் என்பதான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்குது, ஏராளமான இடங்களிலே இருக்குது. நம்முடைய குழந்தைகள் எங்கே போகின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், ஈமான் இருக்கா இல்லையா, ஈமானை இழந்து விடுகின்றார்களா அப்படிங்கிறதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய பெயராலேயே இஸ்லாத்தை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அந்த நம்ம முன்னால் சொன்ன ஜுமாலையும் சொன்னோம், மற்ற நேரங்களையும் சொன்னோம். குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாத்திற்கு எதிராக சட்டம் சொல்லக்கூடிய அவங்களும் முஸ்லீம் தான் சொல்லிக்கிறாங்க பேர். இவங்களாம் எப்படி முஸ்லீம்களாக இருக்க முடியும்? அந்த கூட்டத்திலே இணைந்து கொண்டு தங்களை இணைத்து கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர்கள் வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 5000 குடும்பத்தார்கள் அவங்கெல்லாம், அந்த குடும்பத்துக்கு அவங்க போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, மாமா மச்சா இருக்கிறாங்க, எல்லா வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இவன் போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டு இருக்கிறான். இந்த குடும்பத்தார்கள் யாருக்குமே தெரியாது இவன் ஈமானை விட்டு ஈமான் பறி போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அவன் மூமின்னு சொல்ல முடியாது. சட்டம் என்ன, அப்படியே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் மட்டும் போது ரசூலுல்லாவை திட்டுறான், இமாம்களை திட்டுறான், சஹாபாக்களை திட்டுறான். கட்டுரைகள்லாம் கூட நம்ம எழுதுன நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பையனுடைய ஈமான் எப்படி இருக்கும்? ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஈமானே கிடையாது என்பது தான் தீர்ப்பு நமக்கு. இந்த நிலையிலே நம்முடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டு இருக்கின்றான். இந்த வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவருக்கு இப்போ வாரிசு உரிமை அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு திருமணம் செய்து வைத்தா ஒரு முஸ்லீமான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க, எப்படி கூடும்? அப்படி திருமணம் செய்யப்பட்டவராக இருந்தாலும் கூட பொதுவாக சட்டம் என்ன, இந்த அகல குர்ஆன் குர்ஆன் மட்டும் போதும் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தாரில் ஒருத்தன் போய் சேர்ந்து அதை ஈமான் கொண்டு விட்டால் அதுதான் சரி அப்படின்னு சொல்றதா இருந்தால், அவன் இறந்து விட்டால் கபிரிஸ்தானில் அடக்கக்கூடாது, ஜனாதா தொழு வைக்கக்கூடாது, கபிரிஸ்தானில் அடக்கக்கூடாது. அவன் திருமணம் செய்தவனாக இருந்தால் அந்த திருமணம் ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும், தலாக் சொல்லணும்னு அவசியம் இல்லை, திருமணமே செல்லுபடியாகாது. அவன் இறந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தாரில் தாயோ தந்தையோ இறந்து விட்டால் அந்த சொத்துக்கு வாரிசுரிமை உள்ளவராக அவன் ஆக மாட்டான். இதெல்லாம் சட்டம் இருக்குது. அவன் மசிதிற்குள்ளே அவனை விடக்கூடாது, மசிதில் அவன் தொழுவதும் ஜாயிஸ் இல்லை, தொழுகையும் கூடாது. ஆனால் எல்லாம் செய்கிறானுங்க, தொழுதுகிட்டு இருக்கிறான், இதுவும் பண்ணுறான், அதுவும் செய்கிறான், தன்னை முஸ்லீம் ஊமின்னு சொல்லிக்கிறான்,
ஆனால் இப்படி குர்ஆன் போதும் ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு மறுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தாருடன் நம்முடைய பிள்ளைகளை போய் பிள்ளைகள் சேரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, நிறைய வாய்ப்புகள். ஏன்னா இந்த காலத்துடைய பசங்களுக்கு சில இதுகளில் என்ன கேட்டால் காசு பணம் வேடிக்கை விளையாட்டு இதெல்லாம் ஆசை காட்டினா போதும் ஈமானையும் விட்டு போயிடுறாங்க. காசு பணம் காட்டினா போதும், வேடிக்கை விளையாட்டை காட்டினாவே போதும். ஒரு வேடிக்கையான காட்சி அல்லது விளையாட்டான ஏதாச்சும் ஒரு இதை அல்லது அவனுக்கு மனசுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் அதை செய்து கொடுத்தால் உடனடியாக அவன் ஈமானம் விட்டு போயிடுவான். அந்த மாதிரி ரொம்ப பலவீனமான சூழ்நிலையை காலம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதில். அதெல்லாம் இந்த ஆயத்தில் இன்னஹு லைசமின் நஹலிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹாலா நூஹ் அலி இஸ்லாத்துடைய மகனுக்கு கட்டளையிட்டதின் மூலம் நூஹ் அலி இஸ்லாத்துக்கு சொல்லியதின் மூலமாக அல்லாஹால நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அடுத்து அல்லாஹாலா இப்போ அல்லாஹாலா எச்சரிக்கை செய்தான், இன்னஹு லைசமின் நஹலிக்க இன்னஹு அமலுன் கயிறு சாலிஹ் என்று எச்சரிக்கை செய்கின்றான். நூஹ் அலி இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இல்லையா, பெரிய நபி ரசூல் இது சொன்ன உடனே ஆஹா நான் என்னுடைய மகன்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன், அல்லாஹே சொல்லிட்டான் உன்னுடைய மகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னால் திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பலா தஸ் அல் நிமா லை சலக்க பிஹி இல்ம், எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ தெளிவான தீர்க்கமான அறிவு இல்லையோ அதை பற்றி என்னிடத்தில் நீ கேட்க வேண்டாம். உன் மகனை பற்றி தீர்க்கமான அறிவு உனக்கு கிடையாது, அதனால் அதை பற்றி கேட்காது. இன்னி ஆயுளுக்க உனக்கு நான் உபதேசிக்கின்றேன், அன் தக்கூனமெனல் ஜாகிலீன், நீ அறியாதவர்களில் உள்ளவனாக ஆவதை விட்டும் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன், உனக்கு நான் உபதேசிக்கின்றேன் என்பதாக அல்லாஹாலா ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னான் இங்கே நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு. இதெல்லாம் அவர்களை எச்சரித்தான் அவங்க குற்றம் செஞ்சாங்க பாவம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. உன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம், அதம் அலி இஸ்லாத்தை பழத்தை அந்த மரத்துக்கு விட்டு போகாதன்னா போனாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்ன என்னது பாவம் செய்யாமல் என்னது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில ஜமாத்துகள் சில கொள்கை உடையவர்கள் இருக்கின்றாங்க, நபிமார்கள் எல்லாம் பாவம் செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பொதுவான கருத்து ஷரியாத்துடைய சட்டம் என்னவென்று சொன்னால், சுன்ன ஜமாத்துடைய கொள்கை நபிமார்கள் எல்லாம் மாசூமீன்கள், சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்போ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த தவறு அவருடைய ஆய்வின் காரணமாக ஏற்பட்ட தவறு, இஜித்திஹாதிலே தவறு ஏற்பட்டது. இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறும் அப்படித்தான் என்பதாக முஃபஸ்ஸிரீன் குறிப்பிடுகின்றார். அவருடைய இஜித்திஹாதிலே தவறு ஏற்பட்டு விட்டது, அதாவது இவன் என்னுடைய மகன் தான் என்பதாக முடிவு செய்து வைத்திருந்தான். அவருடைய அறிவிலே அவருடைய முடிவின்படி ஆய்வின்படி இவன் என்னுடைய மகன் தானே அப்படின்னு முடிவு செய்து வைத்திருந்தான். அதனால அந்த மகன் அழிக்கப்பட்டவுடனே அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது, அதனால அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டாங்க. அதனால தவறு என்பதாக சொல்லப்பட மாட்டாது, இஜித்திஹாதிலே தவறு. இமாம்களுடைய விஷயத்தில் நான் முன்னால் சொல்லியிருக்கிறோம், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனபி மதமுடைய ஒரு சட்டம் சொல்லப்படுகின்றது, ஷாபி மதாபை சார்ந்தவர்கள் அந்த இமாம்கள் ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார்கள், இதுக்கு அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஹராம் ஹலால் அப்படின்னு கூட வரும் சில சட்டங்களில். ஷாபி மதஹபின்படி ஒரு விஷயம் ஹலால்னு சொல்லியிருப்பாங்க, அனபி மதஹபின்படி அது ஹராம்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் அங்கே ஹராம் இருக்கும், இவ ஹலால் இருக்கும், இவங்க ஹலால்னு ஹலால்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஹராம்னு சொல்லி மாற்றமாக இருக்கும். ஹராம் ஹலால்னு கூட வரும், மக்ரூஹ் மட்டுமல்ல. இப்போ இந்த இறால் சாப்பிட்றது இருக்குது இறால், அது மக்ரூஹ்னு சொல்லுவோம். ஷாஃபி ஹனஃபி மதப்படிக்கு மக்ரூஹ், ஷாஃபி மதப்படிக்கு ஜாயிஸ், அது கூடும். நண்டு சாப்பிட்றதில்ல, நண்டு எல்லா மதஹபிலையும் ஹராம் தான், ஆனால் ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க எல்லாருமே, நண்டு எல்லா மதஹபிலையும் ஹராம். சரி, இறால் சாப்பிட்றது ஹனஃபி மதப்படிக்கு மக்ரூஹ், ஷாஃபி மதஹபில் அது ஜாயிஸ் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த மனிதனுடைய விந்து இருக்குத நுத்ஃபா, இந்த நுத்ஃபா அது வெளியே வந்தால் குளிக்கிறது கடமை, அது வேற விஷயம். நுத்ஃபா என்ற அந்த நீர் மட்டும், அதை மட்டும் எடுத்துங்க, அது நஜீஸா அல்லது தஹாரத்தா, சுத்தமானதா, சுத்தமானதா அசுத்தமானதா, ஹதீஸில் எங்கேயுமே கிடையாது. எந்த ஹதீஸ்லையும் ஹதீஸ் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சவால், அவங்க சொல்லலாம் எந்த ஹதீஸ்லையாவது இது அசுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா, அல்லது இது சுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. சுத்தம் அசுத்தம்ங்கிறது இல்லை, பொதுவாக அது வெளியே வந்தால் குளிக்கணும், உறவு கொண்டால் குளிக்கணும், அல்லது அது தானாக வெளியே வந்தாலும் குளிக்கணும், கனவுல வெளியானாலும் குளிக்கணும், தூக்கத்தில் வெளியானாலும் குளிக்கணும் அப்படிங்கிற சட்டம், குளிக்கிற சட்டம் வேறு, அது எல்லா மதகப்பிலையும் ஒன்று தான். ஆனால் அந்த தண்ணீர், அந்த நீர் இருக்குது அது சுத்தமாக அசுத்தமாக அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது.
இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதமுடைய இமாம்கள் சொல்லுகின்றார்கள், அது அசுத்தம். ஏன்னா அப்படின்னு அல்லாஹால சொல்றேன், கேவலமான தண்ணீர் அப்படின்னு சொல்றோம். பல இடங்கள்ல வருது குரான். அதனால அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேவலமான தண்ணீர்னு சொன்னா அது குளிப்பை விதியாக்குகின்றது, சும்மா அற்பமான ஒரு சின்ன தண்ணீர், ஒரு சொட்டு நீர் அது. அதிலிருந்து படைக்கப்பட்டான் மனிதன். ஒரு சொட்டு நீரில் இருந்து அற்பமான நீர் அப்படின்னு சொன்னா ஒரு சொட்டு நீரிலிருந்து படைக்கப்பட்டான். ஒரு சொட்டு நீருங்கள் அல்லவ, அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கிருமிகளிலே ஒரு கிருமியை கொண்டு படைக்கப்பட்டான் மனிதன் இல்லையா. ரொம்ப அற்பமான ஒரு பொருளை கொண்டு படைக்கப்பட்டான் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுவது. அதனால அல்லாஹால வலக்கத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை ரொம்ப கண்ணியத்திற்குறிகளாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹால சொல்றான். இதில் லக்கத் ஹலக்னல் இன்சான் ஃபி அஹ்சனி தக்வீம் என்று சொல்லுகின்றான். இப்படியெல்லாம் ரொம்ப அழகான வடிவத்திலே கண்ணியமான முறையிலே இவனை படைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹாலா கண்ணியமானவன் என்று அல்லாஹுத்தாலாவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் ஹராமான, அதாவது அசுத்தமான ஒரு நீரிலிருந்து படைக்கப்படுவானா? அவன் படைக்கப்பட்ட அந்த நீர் அசுத்தமானதாக ஆக முடியுமா? முடியாது. ஆகவே அது சுத்தமானது தான் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படிங்க அசுத்தமானது? சுத்தம் அது எப்படி சுத்தமானதுன்னா எப்படி அது எனக்கு விளங்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முன்னால் நான் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணமாக ஒரு மனிதன், ஒரு ஆண் அப்படின்னு வச்சுங்க, தூங்கும் பொழுது ஸ்கலிதம் ஆயிடுச்சு, எஹச்சலாம் ஆயிடுச்சு தூக்கத்தில். அந்த ஒரே ஒரு வேட்டி தான் அவர்கிட்ட இருக்குது, ஒரு கையில் தான் இருக்குதுன்னு வச்சுங்க. எந்திரிச்சு பார்க்குறாரு, கையிலாம் இதாக இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறாரு அவர், அதை அப்படியே எடுத்து கழட்டி வச்சுட்டு ஒரு சின்ன துண்டை கட்டிக்கிட்டு குளிச்சார். குளிப்பு கடமை, குளிப்பு கடமை. குளிச்சிட்டார். குளித்த பிறகு அந்த நுத்வா ஆகி இருக்கக்கூடிய பட்டு இருக்கக்கூடிய அந்த துணியை அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு தொழுதார். கூடுமான்னு கேட்டால் கூடும், ஷாஃபி மதவில் கூடும். ஹனபி மதவில் அது நஜீஸ், அதனால கூடாது. சரி, அதனால தான் அந்த நஜீஸுங்கிறது பலமான நஜீஸ் அல்ல அப்படிங்கிறதுனால தான் ஹனபி மதவிலையும் கூட அந்த நுத்வா காய்ந்து விட்டால், அது காய்ஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இது மாதிரி திக்காக இருக்கும், அதை கீழே அப்படியே அந்த துணியை வச்சு நகத்தில் அப்படி சுரண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சுத்தமாயிடும். தண்ணி ஊற்றி கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. நுத்துபாவை ஈரமாக இருந்தால் வேறு சட்டம், காஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதை சுரண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நகத்திலையோ அல்லது வேறு பொருள்லையோ அப்படி சுரண்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது உதிர்ந்து போயிடும், அப்படியே மாவு மாதிரி உதிர்ந்து போயிடும். அப்போ சுத்தமாயிடும், அந்த துணி சுத்தமாயிடும் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஹனஃபி ஷாஃபி மதபில் உள்ள சட்டங்கள் எதுக்கு சொன்னால், இப்போ இந்த ஆய்வின் காரணமாக ஏற்பட்டது. ஏன்னா ஹதீஸில் வந்து குரான்லேயோ ஹதீஸ்லேயே தெளிவாக அந்த நுத்வா என்பது நஜீஸ் என்றோ அல்லது நஜீஸ் இல்லை என்றோ கிடையாது. அதனால் ரெண்டு இமாம்கள் ஆய்வு செய்கின்றார்கள், இவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவர் அது சுத்தங்கிறாரு அவர் அசுத்தம்னு சொல்கிறார். சரிங்களா, இது இதுக்கு பேர் தான் இஜித்திஹாத் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு பேர்த்தில் யார் சரியானது? ரெண்டுமே சரியானது, ரெண்டுமே சரியானது. அல்லாஹாலா இடத்துல அது நிறைய எழுதி, இப்போ உலமாக்கள் புக்காக்கள் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான். அல்லாஹாலா ரெண்டு பேர்த்துக்குமே பரிசு கொடுப்போம், ரெண்டு பேருக்கும் பரிசு கொடுப்போம். நான் முன்னால் உதாரணம் சொல்லியிருக்கிறேன், இந்த விளையாட்டில் ஃபுட்பால் விளையாடுறாங்க அல்லது மற்ற விளையாட்டுகள் இருக்குது பாருங்கள், அதில் பல பேர் பல பல தடவை சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பீங்க, திரும்ப வந்து சொல்கிறேன். விளையாடுறாங்க, கடைசியாக ஃபைனலுக்கு போகும்போது ஒரு டீம் தோத்துறது, ஒரு டீம் ஜெயிச்சிடுது. ஜெயித்த டீமுக்கு கப்பு கிடைக்கும். எந்த கப்பு அங்கே வச்சுருக்காங்களோ, வேர்ல்டு கப்போ அல்லது வேறு கப்போ எந்த கப்போ ஒரு கப்பு கிடைக்கும். டீ கப்போ, இந்த கப்போ, காஃபி கப்போ, ஏதோ ஒரு கப்பு கிடைக்கும் அவங்களுக்கு இல்லையா. கப்புடன் ப்ரைஸும் கிடைக்கும் அவங்களுக்கு, ஏதாச்சும் ஒன்று ஒரு பொருளும் கிடைக்கும். இதை தோற்று போயிட்டாங்க பாருங்கள், அவருக்கு பேர் வின்னர். தோற்று போயிட்டாங்க பாருங்கள், ஃபைனலில் தோற்றாங்க பாருங்கள், அவங்க பேர் ரன்னர். இவன் ரொம்ப நேரம் ஓடுறதுனால இவங்களுக்கு, பல டீம்களோடு ஓடுனாலும் இவருக்கு பேர் ரன்னர். அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கிடைக்கும், காசு கிடைக்கும். தோற்று போனாலும் காசு கிடைக்கும். இந்த பாக்ஸிங் இருக்கு பாருங்கள், குத்துச்சண்டை அதுலேயும் அப்படித்தான், மல்யுத்தம் இருக்குது அதுலேயும் அப்படித்தான். தோற்று போனாலும் காசு கிடைக்கும், வெற்றியானாலும் காசு கிடைக்கும். கொஞ்சம் கூட கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். அதில் அவருக்கு 80 லட்சம்னா இவருக்கு 40 லட்சம் கிடைக்கும், அவ்வளவு. இதே மாதிரி தான். அதனால ரெண்டு பேரும் இமாம்கள் ரெண்டு பேரும் இந்த பாக்ஸிங் இது போல் அப்படி ரன்னர் வின்னர் அப்படின்லாம் சொல்லிட்டு கூடாது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இது மாதிரி இஜித்திஹாதில் ஆய்வு செய்து தவறு ஏற்பட்டால் அதுவும் சரிதான். ஏன்னா நிறைய சொல்லியிருக்கிறோம், முன்னாலேயும் சொல்லியிருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு போருக்கு போனாங்க, ரெண்டு சஹாபாக்கள் அது மாதிரி குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. காலையில் சுபூல எழுந்திரிச்சாங்க, ரெண்டு பேரும் குளிக்க வேண்டிய நிர்பந்தம். ஒருத்தர் என்ன பண்ணார், தயமம் செய்து, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, குளிக்க வேண்டிய நேரத்தில் தண்ணி இல்லை. இப்போ தயமம் செஞ்சுட்டு அவர் தொழுதுட்டார், சுபூல் தொழுதுட்டார். இன்னொருத்தர் பார்த்தாரு, தயமம் அப்படிங்கிறது ஒலுவுக்கு பதிலாகத்தான் அல்லாஹாலா குரானில் சொல்லியிருக்கிறான், அந்த சட்டம் வந்தது.
அதனால குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார் அவரு. அவர் என்ன பண்ணார், குளிப்புக்கு ஒழுவுக்கு பதிலாக தயமம் செய்யலாம் என்று இருக்கும்பொழுது குளிப்புக்கும் பதிலாகவும் தயமம் செய்யலாம் என்பதாக அவராக நினைச்சு முடிவு பண்ணி அவர் தயமம் செஞ்சாரு, தொழுதுட்டார். இவர் தயமம் செய்யல, தொழுவவும் இல்லை. ரெண்டு பேரும் மதீனாவுக்கு வந்த பின்னால் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால் ரெண்டு பேரும் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ செஞ்சதும் சரிதான், நீ செஞ்சதும் சரிதான் அப்படின்னா எப்படி ரெண்டும் சரியா இருக்க முடியும்? இப்போ நம்ம சொன்ன உதாரணம் தான், ரெண்டும் சரிதான், அவர் செஞ்சதும் சரி, இவர் இஜ்திஹாத் செய்தார், இஜ்திஹாத் செய்தார். அந்த இஜ்திஹாத் என்ற ஆய்வில் இவர் வந்து அது செய்யக்கூடாது அப்படின்னு விளங்கினார், அவர் செய்யக்கூடும் என்று. ஆனால் இப்போ அப்படி செய்யக்கூடாது, ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஆய்வு போச்சு, நான் ஆராய்ச்சி செஞ்சேன், நீ ஆராய்ச்சி செஞ்சேன். இப்போ ஆய்வு செய்து எல்லாம் முடிக்கப்பட்டு சட்டம் சொல்லப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது, அதைத்தான் ஃபாலோ பண்ணுமே தவிர இப்போ போய் ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது கூடாது. எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, இப்போ இஜ்திஹாத் செய்கிறதுக்கு சட்டமே கிடையாது. ஏன்னா இஜ்திஹாத் முடிவு பெற்று விட்டது. சத்துல் இஜ்திஹாத், சத்து பாபில் இஜ்திஹாத், இஜ்திஹாதிலே பாப் அடைக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அது கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சட்டம் சொல்லப்பட்டு விட்டது. அதிலிருந்து கியாஸ் பண்ணி வேண்டாம் எடுக்கலாமே தவிர, அந்த சட்டத்தை நாம ஆய்வு செய்து அதை சொல்லுவது என்பதில் கூடாது. சரி, இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருந்தோம் அப்படித்தான் ஆய்வு, அந்த ஆய்விலே தவறு ஏற்பட்டு விட்டது என்பதாக பொருள். இதை விளக்கிறதாண்டி இவ்வளோ பேச வேண்டியது. இன்னி ஆய்வுக்கான தக்குவனமினர் ஜாஹிலின் என்றும் அல்லாஹத்தாலா சொன்னான். இல்லை, இன்னொரு கருத்தையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றான். அதாவது மார்க்கத்துடைய சட்டங்களை, தீனுடைய ஷரியத்துடைய சட்டங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்காமல் இருப்பதும் ஒரு வகையான குற்றம், விளங்காமல் இருப்பதும் ஒரு வகையான குற்றம். தனக்கு தேவையான சட்டங்களை கண்டிப்பாக விளங்க வேண்டும். ஃபர்லு, தலபுல் எல்மை ஃபர்யிலா, எல்மை தேடுவது, எல்மை கற்றுக்கொள்வது ஃபர்ல் அப்படின்னு சொன்னால், எந்த விஷயத்திற்காக வேண்டி எந்த விஷயத்திலே நாம் ஈடுபட போகின்றோமோ அது சம்பந்தமான எளிமை கற்றுக்கொள்வது பொருள் என்பதாக பொருளாகும். அதே போன்று எது தேவையோ, நம்முடைய குழந்தைகளுக்கு மக்களுக்கு திருமணம் செய்து வைக்க போகின்றோம் அப்படின்னு வச்சுங்க, திருமணம் சம்பந்தமான சட்டங்களை அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வாலிபர்கள் மட்டும் கற்றுக்கொள்வது என்பதல்ல, தாய் தந்தையும் கற்றுக்கொள், தெரியாமல் இருந்தால் அவரும் கற்றுக்கொள்ளணும். எப்படி பெண் பார்க்க வேண்டும், எந்த பெண்ணை பார்க்க வேண்டும், பெண் பார்க்கக்கூடிய நிலை ஹித்மத் என்பது என்ன, அதில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, மகர் எப்படி வைக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னென்ன செயல்கள் கூடும், என்னென்ன செயல் கூடாது, இதையெல்லாம் தெரிந்து கொள்வது கட்டாயம். இவர் ஜாஹிலியங்களிலே உள்ளவராக ஆகிவிடக்கூடாது என்பதையும் அல்லாஹாலா எச்சரிக்கை செய்கின்றான் என்பதாகவும் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ அல்லாஹாலா சொல்லுகின்றான், நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலாவிடத்தில் கேட்கின்றார்கள், கால அவர் சொன்னார், ரப்பி இன்னி அவுது பிக அன் அஸ் அலுக்க மா லைசலக பிஹி அயில், அன் அஸ் அலக்க மா லைசல லீ பிஹி அயில், எந்த விஷயத்திலே எனக்கு அறிவு இல்லையோ, இல்ம் இல்லையோ, ஞானம் இல்லையோ, அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். என்னுடைய ரப்பே, நிச்சயமாக உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், உன்னிடத்தில் கேட்பதை விட்டும், மா லைசலி பிஹி அயில், எது விஷயத்திலே எனக்கு அறிவில்லையோ, சரியான அறிவில்லையோ, அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்யணும், அல்லாஹாலிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் இங்கே அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஒரு இணைப்பு, அதாவது இந்த குடும்பத்தாருடன் அந்த பையன், அந்த மகன் இணைந்திருப்பது என்பது ஈமானின் மூலமாகத்தான் முடியும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால எனக்கு அறிவில்லாத விஷயம், அவன் என்னுடைய மகன் தானே, எனக்கு பிறந்தவன் தானே என்பதாக நினைத்து, நான் முதல்ல அந்த மகனை பற்றி நாலு கருத்து சொன்னோம், நாலு கருத்தில் மூணு விட்டுடுங்க, ஏன்னு கேட்டால் அது ஒரு கருத்து சொல்லப்பட்டது, இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசல் மகன் தான், ஒரிஜினல் மகன் தான் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த மகன் இவனுடைய இவருக்கு மகனாக இல்லை என்பதை அல்லாஹாலா இங்கே உறுதிப்படுத்துகின்றான். உன்னுடைய மகனே அல்ல அப்படிங்கிறான் அல்லாஹாலா. இப்போ முதல்ல மகன் நினச்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க, அது தப்பு அப்படின்னு வழங்கிக்கிட்டார். இப்போ உடனே என்னால் அல்லாஹாலா எடுத்து துவா கேட்கிறேன், யாரெல்லாம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், என்னுடைய மகன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்து விட்டேன், அது தவறாக ஆகிவிட்டது, ஆகவே நான் தவறாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த நிலையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறிவில்லாதவர்களை உள்ளவனாக ஆகிட வேண்டாம் என்று நீ சொல்லிவிட்டாய், அறிவில்லாதவர்களை என்னை நீ ஆக்கி விடாதே என்று கேட்கக்கூடிய அமைப்பிலே கேட்கின்றார்கள். சொல்லிட்டு என்னை நீ மன்னிக்க வேண்டும், நான் கேட்டதுக்காக நீ மன்னிக்கணும். என்ன கேட்டாங்க, பெருசாக கேட்டாங்களா, ஏதாச்சும் ஏதாச்சும் பெருசாக சொல்லிவிட்டாங்களா, என்னுடைய மகன் சொன்னையே, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்து காப்பாற்றுவதாக சொன்னையே, என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவன் அழிந்து விட்டானே, அழிக்கப்பட்டு விட்டானே,
என்று மட்டும் கேட்டார். அவ்வளவுதானே கேட்டாரு. இது பெரிய குற்றமா? ஆ, நபிமாருடைய விஷயத்தில் அது பெரிய குற்றம் தான். அதாவது சாதாரண நான் இருக்கிற ஒரு ஆலிம்சா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு இருக்கிறோம், சாதாரண மக்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெருசு. அதே தப்ப பொதுமக்கள் ஒருத்தர் செஞ்சாலும் அது ரொம்ப சின்னது. அது கடுக போல அப்படின்னு சொன்னால் இது மலையை போல உள்ளது. அதே தப்பு தான், அதே தவறு தான். ஒரு அறிஞர் அல்லது ஒரு சிறப்பானவர், அல்லாஹுடைய அடியார், நெருக்கமானவர், அல்லாஹுடைய விஷயங்களை அறிந்தவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் செய்தால் அது மிகப்பெரிய குற்றமாகிவிடும். என்ன சொல்ல போனா, நான் செய்த அதாவது அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை கூட என்னுடைய விஷயத்தில் குற்றமாக தெரியும். ஒரு அறிஞருடைய விஷயம், அறிஞர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது குற்றமாக ஆக்கப்படும். அதே விஷயம் பொதுமக்கள்ல ஒரு செஞ்சா அது நன்மை என்பதாக சொல்லும். இது நல்ல வேலை செஞ்சார் அவர். இவர் செஞ்சா அது குற்றத்திற்குரியதாக. அதனாலதான் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், ஹசனாத்துல் அபரார் சையாத்துல் முகர்ரபீன் என்பதாக ஒரு வாசகம் சொல்லுவார்கள். ஹசனாத்துல் அபரார், நல்லடியார்களுடைய நன்மைகள், நல்லடியார்களுடைய நன்மைகள், நல்லவர்கள் சிலர் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள், சையாத்துல் முகர்ரபீன், அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அது பாவமாக இருக்கும், குற்றமாக இருக்கும். நான் செஞ்சாத குற்றம், பொதுமக்கள்ல யாராவது ஒருத்தர் செஞ்சாத நன்மை அப்படின்னு சொல்லு, நல்ல காரியம் அப்படின்னு. இது ஆளுடைய ஆள்களுடைய மனிதர்களுடைய தராதரத்தை பொறுத்து, அவருடைய உயர்வை பொறுத்து, அவர் அல்லாஹாலத்தில் எவ்வளவு நெருக்கம் பெற்றவர் என்பதை பொறுத்து பாவம் பாவமில்லை என்பதாக தீர்ப்பளிக்கப்படும். இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த ஒரு ரசூல், அல்லாஹாலுடைய ரசூல், ரசூல்மார்களே உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதி படைத்த நபிமார்கள் அஞ்சு பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த அஞ்சு பேரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அல்லாஹாலா வஹி என்பதை முதன் முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் தொடங்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட, அதுக்கு நாள் சீதா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்ட வகையெல்லாம் சாதாரணமான விஷயங்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட, மக்கள் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ எப்படி சட்டங்கள் சம்பந்தமாக வகை இறக்கப்பட்டு இருக்கின்றதோ, அல்லாஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைத்தா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வச்சா, அது மாதிரி உள்ள வகையுடைய சட்ட திட்டங்கள் சம்பந்தமான வகை இறக்கி வைக்கப்பட்டதில் முதல் மனிதர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தான் இன்னா ஔஹைனா இலா நூஹின் அப்படின்னு அல்லாஹால குர்ஆன்ல ஒரு இடத்துல தொடங்குகின்றார். நிச்சயமாக நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை அறிவித்தோம் என்பதாக சொல்லுகிறோம். அதில் முன்னால் உள்ள ஆதம் சீது அவங்களெல்லாம் விட்டுட்டான் அல்லாஹால. ஏன்னா அதெல்லாம் வகையுடைய அந்த சட்டத்திட்டத்துடைய வகையில் சேராது. அதனால உயர்ந்த நபி, உயர்ந்த ரசூல், அதன் காரணமாக ரொம்ப பெரிய கவலை ஏற்பட்டது அவர்களுக்கு. அவங்க சொல்றாங்க, ரப்பி இன்னி அவுது பிகான் அலக்கமா லை சலி பிஹி ஆயில், எது விஷயத்திலே எனக்கு அறிவில்லையோ அது சம்பந்தமாக உன்னிடத்தில் நான் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வ இல்லா தஃபிர்லி, என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், வத்தரகம் நீ, எனக்கு நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால், அக்கும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளர்களை உள்ளவராக நான் ஆகிடுவேன். ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டோம் எனக்கு. நஷ்டவாளர் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீ கொடுத்த வேலையில் நஷ்டப்பட்டவனாக ஆகிடுவேன். அப்போ நஷ்டம் அப்படிங்கிறது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. ஹாசிரீன்களில் சேர்ந்து தான் நரகத்துக்கு போயிடும். அதனால் என்னை மன்னிக்கணும், எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். வயில்லா தஃபிர்லி, நான் கேட்ட இந்த கேள்வியினுடைய பாவத்தை எனக்கு நீ மன்னிக்காவிட்டால், இப்போ தரகம் நீ, என்னுடைய இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ அருள் புரியாவிட்டால், அக்கும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளர்கள் உள்ளவனாக நான் ஆகிடுவேன் என்பதாக அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்தார்கள். அவங்களுக்கு மகஃபிரத் வேண்டும், ரஹமத்து வேண்டும் என்பதாக கேட்டார். ஒரு பெரிய நபி, அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நபி, ஒரு ரசூல் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், பாவங்களிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹால இந்த இடத்துல உணர்த்துகின்றார். அடுத்ததாக அந்த கப்பல் போய் அந்த ஜூதி மலை ஒதுங்கிச்சு. ஒதுங்கின பின்னால் அல்லாஹால சொல்ற கட்டளை இடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்கள்லாம் எல்லாம் கீழே கப்பலை விட்டு கீழே இறங்குங்க. இறங்கி போய் அந்த இடத்துல ஒரு ஊரை அமைத்து கொண்டு, ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். சலாமாக, சலாமத்தாக இருங்கள், பரக்கத்துடன் வாழுங்கள் என்று அல்லாஹால வாழ்த்துக்கள் கூறி, துவாச்சி அல்லாஹால வாழ்த்துக்கள் கூறி அவனுடைய ரஹமத்தையும் அவனுடைய பரக்கத்தையும் தருவதாக இங்கே சொல்லுகின்றான். இன்ஷல்லா அடுத்த வாரம் அது சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரி நபிமாருடைய சம்பவங்கள் சொல்லப்படும் பொழுது வெறுமனை கதை கேட்பது, கதை சொல்லுவது கேட்பது அப்படிங்கிறதல்ல, அதிலே உள்ளே உள்ள படிப்பினைகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த படிப்பினைகளை பெற்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்தருள்வாராக. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.
قيل يا نوح اهبط بسلام منا وبركات عليك وعلى أمم ممن معك وأمم سنمتعهم ثم يمسهم منا عذاب أليم تلك من أنباء الغيب نوحيها إليك ما كنت تعلمها أنت ولا قومك من قبل هذا فاصبر إن العاقبة للمتقين وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إن أنتم إلا مفترون يا قوم لا أسألكم عليه أجرا إن أجري إلا على الذي فطرني أفلا تعقلون ويا قوم استغفروا ربكم ثم توبوا إليه يرسل السماء عليكم مدرارا ويزدكم قوة إلى قوتكم ولا تتولوا مجرمين صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹாலாவுடைய பேரருளால் 690வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 47 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக முந்தைய ஆயத்துகளிலே சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் கன்னான் என்பவன் காஃபிர்களோடு சேர்ந்து கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தான். அவனும் அந்த நீரிலே அழிக்கப்பட்டான், மூழ்கடிக்கப்பட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதாக நீ வாக்களித்தாய், என்னுடைய மகன் இப்பொழுது அழிவுக்குள்ளாக்கப்பட்டானே என்பதாக கேட்டார்கள். அல்லாஹாலா பதில் சொன்னான், இன்னஹு லைஸ மின் நஹலிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். நூஹே, அவன் உன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்லன், அவனுடைய செயல் தவறானது, நல்ல செயல் இல்லை அவனிடத்தில். அதாவது குஃபுருடைய செயல்களுடையவனாக இருந்தான், ஆகவே அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டு, இந்த மாதிரி தெரியாத விஷயத்திலே நீ தலையிட வேண்டாம், பலா தஸ்ஸல்னி மா லைஸலக பிஹி இல்ம், எது பற்றி அறிவு இல்லையோ விளக்கம் இல்லையோ அதை பற்றி என்னிடத்தில் நீ கேட்கக்கூடாது என்றும் அல்லாஹாலா எச்சரிக்கை செய்தான். பிறகும் அல்லாஹ் சொன்னான், இன்னி அவுதுகா அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், ஜாகில்களிலே ஒருவராக நீர் ஆகிவிடுவதை விட்டு உமக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் என்றும் அல்லாஹாலா சொன்னான். இது ஒரு கடுமையான வார்த்தை. சாதாரணமாக நம்மை போன்றவர்களுக்கு அது சாதாரணமானதாக இருந்தாலும், ஒரு பெரிய உயர்ந்த நபி, ஒரு ரசூல் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை செய்யப்பட்டது மிகுந்த மன வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தது. மிகுந்த கவலைப்பட்டார்கள், நாம் இப்படி கேட்டுவிட்டோமே என்பதாக. அதனால் அல்லாஹாலாவிடத்தில் மன்னிப்பு தேடினார்கள். ரப்பி இன்னி அஊது பிகா அன் அஸ்அலுக மா லைஸ லீ பிஹி இல்ம், எது விஷயத்திலே எனக்கு அறிவில்லையோ அதை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், இனிமேல் அந்த மாதிரி நிகழாதவாறு நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று சொன்னார்கள். சரி, இப்படி கேட்டுவிட்டார்கள், அதனால் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினார்கள். வ இல்லா தஃபிர்லி வ தர்ஹம்னி, என்னை நீ மன்னித்து எனக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் அகும் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளர்கள் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமர்கள் சொன்னார்கள் என்ற விபரம் எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரிக்கை செய்யும் முகமாக சொல்லுகின்றான். ஆனால் அது ஒரு பெரிய குற்றமல்ல, நம்மை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு விஷயம். வெளி தோற்றத்திலே பார்த்தால் அந்த மகன் தன்னுடைய மகன் என்பதாகத்தான் சொல்லப்படும். தன்னுடைய மகன்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்தான், அவர்களுடைய மகனை என்னுடைய மகன் என்பதாக சொல்லுகின்றார்கள்.
ஆனால் அது தப்பு என்பதை அல்லாஹாலா சொல்லுகின்றான். வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல, அந்தரங்கத்தில் மட்டுமல்ல, வெளித்தோற்றத்திலும் கூட. இவர் அவரிடத்திலிருந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது, இவருடைய வீட்டிலிருந்து அவர் திருமணம் செய்து கொள்ள முடியாது, இவர் அவருடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது, அவர் இவருடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது. சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொன்னோம் அது. அதே மாதிரி அல்லாஹாலா சொல்லுகின்றான், அறிவில்லாதவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிடுவதை விட்டு உனக்கு நான் உபதேசிக்கின்றேன் என்பதாகவும் அல்லாஹாலா சொன்னான். இந்த வார்த்தை கடுமையாக இருந்த காரணத்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள், நீண்ட காலம் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு அறிவிப்பின்படி 40 ஆண்டுகள் அழுதார்கள் என்பதாக. இப்படி அல்லாஹாலா சொன்னதின் காரணமாக 40 வருஷங்களாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி அழுது கொண்டிருந்தார்கள். ஆதம் அலி இஸ்லாத்துடைய விஷயத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் 300 ஆண்டுகள் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக. அந்த மரத்தினுடைய பொருளை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதற்கு சாப்பிட்டார்கள். அதன் காரணமாக அல்லாஹாலா அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் அல்லாஹாலாவிடத்தில் மன்னிப்பு தேடி அழுதார்கள் 300 ஆண்டுகள். அது மாதிரி இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருஷங்கள் அழுதிருக்கின்றார்கள் என்பதாக, அல்லாஹாலா அதை மன்னித்தான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இன்னொரு விஷயம் இங்கே தெரியப்படுத்தப்படுகின்றது. மார்க்கத்தினுடைய காரியங்களிலே எதுவெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டுமோ, அறிந்து கொள்ள வேண்டுமோ, அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 100 விஷயங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு மார்க்கத்திலே விளங்க வேண்டிய 100 விஷயங்கள், அவற்றிலே 99 விஷயங்களை விளங்கி கொண்டார். ஒரே ஒரு விஷயத்தை விளங்காவிட்டாலும் கூட அவரும் ஜாஹில் தான். ஏன்னா இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாவற்றையும் விளங்கி இருந்தார்கள். நிறைய அறிவு இருந்தது, அல்லாஹ் கொடுத்த அறிவு, நேரடியாக அல்லாஹிடத்திலிருந்து வஹி வந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு. ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் விளங்க முடியவில்லை. அவன் தன்னுடைய மகனா இல்லையா என்று விளங்க முடியவில்லை. ஆனால் உண்மையிலேயே வெளித்தோற்றத்தில் பார்த்தா அவருடைய மகன் தான், அந்தரங்கத்தில் அவருடைய மகன் இல்லை என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். இது ஒரு சாதாரணமான தவறாக நமக்கு தெரிகின்றது, ஆனால் அல்லாஹாலா இங்கே கண்டிக்கின்றான் அதை. அதனால் 100 விஷயங்கள் இருந்தால், 100 விஷயங்கள் இருந்தால் 100ஐயும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு விதமான ஜஹாலஜ், அறியாமை, அறிவின்மை அவரிடத்தில் குடிகொண்டிருக்கின்றது என்பதாக பொருளாகும். உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் தக்வா உடையவனாக ஆவதற்கு, முத்தகியாக ஆவதற்கு ஒரு 100 விஷயங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். 100 காரியங்களை செய்தால் அவர் முத்தகியாக ஆக முடியும் என்றிருந்தால், 99 காரியங்களை செய்துவிட்டு ஒரே ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் அல்லது அதற்கு மாற்றமாக செய்தால் அவரும் தக்வாவுக்குள்ள வர முடியாது, முத்தகியாக ஆக முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றார். இதில் இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். தன்னுடைய மகன் வெளித்தோற்றத்தை கவனித்து தன்னுடைய மகன் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு பிறந்த மகன்தான், ஆனாலும் உன்னுடைய மகன் அல்ல என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்லன் என்பதாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உறவு முறையை அல்லாஹாலாவிடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தீனுடைய விஷயத்தின் மூலமாகத்தான் முடியும் என்பதையும் அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய உறவினர் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் தீனுடைய தொடர்பு இருக்கும் பொழுதுதான் இந்த நிஸ்பத் என்பது உருவாகும். இல்லாவிட்டால் அந்த நிஸ்பத் கிடைக்காது என்பதையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான். அதனால் நம்முடைய மனைவி, மக்கள், மற்றவர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாம் இஸ்லாம் என்ற இந்த தீனிலே இணைந்தவர்களாக, அதிலே மூழ்கியவர்களாக இருப்பதற்குரிய வேலைகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நான், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய உற்றார், உறவினர்கள் எல்லாம் தீன் உடையவர்களாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் இருக்க வேண்டும் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது. அடுத்ததாக அல்லாஹாலா சொல்லுகின்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கப்பல் 6 மாதம் அந்த தண்ணீரிலே மிதந்து சென்றது. முஹர்ரம் மாதம் 10வது நாள் அந்த கரையை ஜூதி என்ற அந்த மலையிலே ஒதுங்கியது. அல்லாஹாலா அந்த கப்பலிலே இருந்தவர்களுக்கு சொல்லுகின்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான்,
கீழ சொல்லப்பட்டது, அதான் அல்லாஹ் சொன்னான், மலக்குகளின் மூலமாகவோ அல்லது வஹியின் மூலமாகவோ நேரடியாகவோ சொன்னான். யா நூஹு, நூஹே, இஹ்பித் பிஸலாமின் மின்னா, நம்மிடத்திலிருந்து உள்ள சலாமின் மூலமாக, சாந்தியின் மூலமாக நீர் இறங்குவீராக, சாந்தியை கொண்டு இறங்குவீராக. ஓ பரக்காத்தின் ஆலைக்க, உம் மீது பரக்கத்துகளை கொண்டும் இறங்குவீராக. வாலா உமமிம் மிம்மம் மாக்க, உம்முடன் இருக்கக்கூடிய சில மனிதர்களின் மீதும் சாந்தியும் பரக்கத்துகளும் உடைய நிலையிலே நீர் இறங்குவீராக என்று அல்லாஹாலா ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லி அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கியது, பிறகு கீழே இறங்கணுமா இல்லையா, எல்லாம் தண்ணீரெல்லாம் வடிந்தது, தரை தெரிந்தது, அந்த இடத்துல இறங்கினாங்க அந்த 80 பேர்களும். இப்போ அல்லாஹாலா ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுகின்றான். அந்த வாழ்த்தில் ரெண்டு செய்தியை தெரிவிக்கின்றான், ஒன்று சலாம், இன்னொன்று பரக்காத். இந்த ரெண்டை கொண்டும் இறங்குவீராக, அதாவது என்னுடைய சலாமும் சாந்தியும் உங்களுக்கு உண்டு, என்னுடைய பரக்கத்துகளும் உங்களுக்கு உண்டு என்று. இங்கே அல்லாஹாலா உங்களின் மீது என்று பொதுவாக சொல்லாமல் முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லி, பிறகு அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த சாந்தியும் சலாமும் அந்த பரக்கத்துகளும் கிடைக்கும் என்று அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றான். இதிலிருந்து ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது, எனக்கு அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து சலாம் வேண்டும், சாந்திமயமான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும், சலவாத்து வேண்டும், பரக்கத்து வேண்டும் என்று நான் சொன்னால், நான் நினைத்தால், யார் அந்த சலாமுக்கும் பரக்கத்துகளுக்கும் சலவாத்துக்கும் உரியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நான் தனியாக இருந்துட்டு அது கிடைக்கும்னு சொன்ன முடியாது. இங்கே பாருங்க, யா நூஹ் இஹ்பித் பி சலாமின் மின்னா வபரக்காத்தின் அலைக்க, முதல்ல உம் மீது சலாமை கொண்டும், நம் புறத்திலிருந்து உள்ள சலாமை கொண்டும் பரக்கத்துகளை கொண்டும் நீர் இறங்குவீராக. வாலா உமமி மிம்மம் மழக்க, உம்முடன் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மீதும் அது இருக்கக்கூடிய நிலையில் இறங்குவீராக. இப்போ முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அப்புறம் அந்த மக்களை சொல்கிறான் அல்லாஹாலா, அந்த 80 பேர் தான், ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சொல்லிடலாம். வாலைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களின் மீது அப்படின்னு ஆகி போயிடும், அப்படி சொல்லலை அல்லாஹாலா. அதனால் சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், ஞானவான்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், குர்ஆனுடைய வாசகம், யா யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனூ மஅஸ் சாதிகீன், நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், சாதிகீன்களுடன் சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இரு. வயில்லம் தக்குன் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இருக்க முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உன்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடன் இருந்தால் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டிரு. நேரடியாக அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், இப்போ குன் மகமன் காணமா அல்லாஹ், அல்லாஹ்வுடன் யார் இருக்கின்றாரோ அவர்களோடு நீ இரு. ஃபைன்னஹு யூசிலு கையில் அல்லாஹ், அவர் உன்னை அல்லாஹ்வோடு சேர்த்து வைத்து விடுவார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுபோன்று இங்கே அல்லாஹாலா அந்த கருத்தையும் சொல்லுகின்றான் என்று விளக்கப்பட்டு இருக்கின்றது. சரி, இங்கே சலாம் பரக்காத், அல்லாஹாலாவிடத்திலிருந்து சலாம் என்பது கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அல்ல, இறந்து விட்ட பின்னாலும் கூட, கபரிலும் கூட, அதற்கு பின்னால் சொர்க்க வாழ்க்கையிலும் கூட அல்லாஹுடைய சலாம் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நிரந்தரமாக தேவை மனிதனுக்கு. ஆனால் அங்கே சொர்க்கத்துக்கு போன பின்னாலும் சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் என்று சொல்லப்படும். சொர்க்கத்துக்குள்ளே போகக்கூடிய நேரத்திலையும் உதுகுலுஹா பிஸ்ஸலாம் என்று சொல்லப்படும், சலாமுடன் நீங்கள் இதற்குள்ளே நுழையுங்கள் என்பதாக சொல்லப்படும். சரி, கபருக்குள்ளே இருக்க போகிறதும் கூட சலாம் சொல்லப்படும், மேலே இருக்கக்கூடியவர்கள் கீழே உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹாலாவுடைய பரக்காத், பரக்கத் என்பதற்கு வளர்ச்சி என்பதாக வைக்கலாம், அபிவிருத்தி வளர்ச்சி என்பதாக. எதுவெல்லாம் அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து கிடைக்கின்றனவோ அவை அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பரக்கத் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் எதையெல்லாம் கொடுக்கின்றானோ அதெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹாலா ரஹமத்தை தருகின்றான், அல்லது துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருளை தருகின்றான், மக்கள் செல்வத்தை தருகின்றான், அதே போன்று பிற செல்வங்களை மற்ற செல்வங்களை தருகின்றான்,
எதையெல்லாம் அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து தரப்படுகின்றதோ அதுவெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பேர் பரக்கத் அப்படின்னு சொல்லப்போம். அந்த பரக்கத்துகளுடன் இறங்குவீராக. உம்முடன் இருக்கக்கூடியவர்களா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய 80 பேர். அதே மாதிரி உமமுன் சனுமத்திய அழகும், இன்னும் சில உம்மத்தினர் சமுதாயத்தினர்கள் பின்னால் வருவாங்க. இங்கே உமமுன் சில உம்மத்தினர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. சனுமத்திய அழகும், அவர்களை நாம் சுகம் பெறச் செய்வோம். அதாவது உமக்கு பின்னால் இந்த 80 பேரில் இருந்த உலகம் பூராவும் மொத்தமே எத்தனை பேர் இருந்தாங்க? 80 பேர் தான். இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறோம்? அன்னைக்கு 80 பேர் தான். அந்த 80 பேரிலிருந்தா இந்த வளர்ச்சி ஏற்பட்டது, எல்லா மக்களும் பெருகினார்கள். அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதான் நடக்குது. ஒவ்வொரு உயிர் பொருளும், ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்குது. அல்லாஹ்வுடைய பிடி இல்லாமல், அல்லாஹ் பிடிக்காம எந்த பொருளும் கிடையாது. மாமின் தாபத்தின், எந்த உயிரினமும் இல்லை. இல்லாஹுவ ஆஹிதும் பினாசியத்தியார், அவன் அதனுடைய நெற்றி முடியை, அதனுடைய முடியை பிடித்தே தவிர எந்த பிராணியும் கிடையாது, எந்த உயிரினமும் கிடையாது. ஒவ்வொரு பிராணியும் அல்லாஹ்வுடைய பிடியில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவனுடைய கட்டளைக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு மனிதனை உதாரணமாக சாதாரணமாக சொன்னால், அவனை போய் பிடிச்சி வச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவான்? கழுத்தில் துண்டை போட்டு பிடிச்சி எழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னால் சும்மா பிடிச்சி எழுத்துட்டு வான் சொன்னால் கையை பிடிச்சி எடுத்தா தப்பி தப்பிட்டு ஓடிடுவான். கழுத்தில் ஒரு துண்டை போட்டு அந்த துண்டை முறுக்கி என் கையில் பிடிச்சிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் தப்பவே முடியாது பின்னால் இருக்கிறவன் இல்லையா. அப்போ அந்த வர்றவன் வந்து இவன் என்னுடைய பிடியில் அவன் இருந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்னுடைய பிடியில் இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடியில் பிடிச்சிக்கிட்டு வருவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு முடி நீளமாக இருக்கணும், தலைமுடி இருக்குன்னு வச்சுங்க. தலைமுடியை வந்து சேர்த்து அப்படியே பிடிச்சிக்கிட்டான் தலைமுடியை. அதில் குறிப்பாக முன்னால் இருக்கக்கூடிய அந்த முன்னெற்றி ரோமம் சொல்ல அந்த அந்த முடியை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு வச்சுங்க. அந்த முடியை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் திமிர முடியாது, அவன் இவன்கிட்ட விடுபட முடியாது. இவனுடைய பிடியில் ரொம்ப இறுக்கமாக அவன் கட்டுப்பட்டு விட்டான், இவனுடைய பிடிக்குள்ளே அவன் கட்டுப்பட்டு இருக்கின்றான் என்பதாக பொருளாம். இவனை விட்டு அவன் போகவே முடியாது. அது மாதிரி அல்லாஹாலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு ஒவ்வொரு பிராணி, ஒவ்வொரு உயிர் பொருளுடைய முன்னெற்றி முடியையும் அல்லாஹாலா பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹாலாவுடைய பிடியில் அது இருக்கு. அல்லாஹ்வுடைய பிடியை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது, எந்த பிராணியும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எப்படி எங்கே எழுத்துட்டு போகிறானோ அங்கே தான் கொண்டு போய் சேர்க்க போக முடியும். இவன் இவன் இஷ்டத்துக்கு போக முடியாது. எப்படி அந்த முடியை பிடிச்சவன், அந்த துண்டை பிடிச்சவன், இவன் எங்கே போகிறானோ அங்கே தான் அவன் வர முடியும். அவன் எழுப்பத்துக்கு இவன் போக முடியாது. அது போல என்பது மாமின் தாபத்தின், எந்த உயிரினமும் கிடையாது. இல்லாஹுவ, அவன் அல்லாஹ், அவன் என்பவன் அல்லாஹ். ஆஹிதும் பி நாசியத்தியா, அதனுடைய நெற்றி முடியை பிடித்தவனாகவே தவிர எந்த பிராணியும் கிடையாது. அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆளுகைக்குள்ளே, ஆளுமைக்குள்ளே இல்லாமல் எந்த பிராணியும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆளுகைக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. அவனுடைய ஆட்சி இல்லாமல், அவனுடைய அடக்குமுறை இல்லாமல் எந்தவர்? அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கான் எல்லா பிராணிகளையும், எல்லா உயிர் பொருள்களையும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய ரப், நிச்சயமாக என்னுடைய ரப் நேரான வழியின் மீது இருக்கின்றான். என்ன அல்லாஹ் நேரான வழியின், அல்லாஹ் தான் நேரான வழியில் தான் இருப்பதும் அல்லாஹ். இப்போ நேரான வழியில் என்னுடைய ரப் நேரான வழியில் இருக்கான்னு சொன்னால் நேரான வழியை காட்டுகிறவனாக இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னுடைய ரப்புடைய வழி நேரான வழி. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம் சொன்னா இப்படி சொல்ல, இன்ன தீன ரப்பி, என்னுடைய ரப்புடைய தீன் நேரான வழியின் மீது இருக்கின்றது. அல்லது என்னுடைய ரப்புடைய சட்டங்கள் நேரான வழி இருக்கின்றது. இன்ன தீன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், இன்ன ரப்பி யஹ்மிலுக்கும் அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய ரப்பு நேரான வழியின் மீது உங்களை செலுத்துகின்றான், நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான் என்பதாகவும் பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆயத்து அல்லாஹாலாவுடைய பிடியிலே எல்லாம் இருக்கின்றன, அல்லாஹுடைய அடக்குமுறையிலே எல்லாம் இருக்கு, ஆளுகைக்குள்ளே எல்லாம் இருக்கின்றன. அவனுடைய ஆளுகை இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகின்றது. அதான் அல்லாஹாலா மீது நம்பிக்கை வைப்பதற்கு இந்த ஆயத்து நிறைய ஓதப்பட வேண்டும் என்பதாக சொல்ல, அல்லாஹுடைய அந்த உறுதியான